வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பிஐஎஸ் அக்கடமிக்காக நான் ராட்சசகரன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி காலையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா நிறைய பேர் டவுட் கேட்டு நீங்கள் எப்படி ஆதார் கார்டை வந்து என்ட்ரி போடுறது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இதாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் அந்த வெப்சைட்டு ஹோம் பேஜ் சரிங்களா இதில் போயிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஓடிஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க சரிங்களா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு இந்த விண்ணப்பிக்க நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதில் நிரந்தர பதிவு விவரங்கள் அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா புதிய பதிவு அப்படி இல்லைன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் சரிங்களா இப்போ நீங்கள் புதுசாக ஓடிஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா தான் புதிய பதிவில் போகணும் நம்ம ஏற்கனவே பதிவு செய்தோர் அதில் உள்ளே போயிட்டு நான் இதில் என்னோடய லாகின் போடுறேன் பயனாளர் குறியீட்டில் போயிட்டு குறியீட்டில் போயிட்டு என்னோடய பாஸ்வேர்டு நீங்கள் பார்த்திங்கனாலும் பார்த்துக்குங்க ஆனால் நான் மாற்றிடுவேன் அது ஆக்சுவலாக என் பையனோட பேர் தான் இப்போ நான் மாற்றிடுவேன் சரிங்களா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த பதினாலு ப்ளஸ் அஞ்சு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ப்ளஸ் அஞ்சு பத்தொன்பது சமர்ப்பி கொடுத்தோம் அப்படின்னா லோடாகுங்க இதில் போய்ட்டு லோடானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதிலேயே கேட்கும் சரிங்களா என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் வழங்கிய ஆதார் அட்டை உள்ளதா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஆதார் கார்டு கேட்கும் ஆதார் கார்டு கொடு நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட நேமு கொடுத்துட்டு ஓடிஆர் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர் அதுவும் கொடுத்து ஓடிஆரில் உள்ளபடி பிறந்த தேதி அதுவும் கொடுத்து நீங்கள் இங்கே வந்துட்டு இருபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு அந்த இது கேட்டிருக்கு இல்லைங்களா அதை கொடுத்துட்டு சப்மிட் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ரெஜிஸ்டர் ஆகிரும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி தான் மறக்காமல் நீங்கள் இந்த ஆதார் கார்டை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வேலை எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஆகாது முடியாதுன்ட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா இவ்வளோ தாங்க ஆதார் கார்டு பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது வெப்சைட் ஓப்பனில் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்